முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் புல்வாமா தாக்குதல் என்பது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்ட அவந்திபோரா பகுதியில் ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய சேம காவல் படையினர் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது 2019 பிப்ரவரி 14 நாள் நடைபெற்ற தற்கொலை தாக்குதல் ஆகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் சிஆர்பிஎஃப் படையின் ராணுவ வீரர்கள் 40 பேர் பலியான சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதைவிட பெரிய அதிர்ச்சியை அப்போது ஜம்மு காஷ்மீர் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் கொடுத்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசின் அலட்சியம்தான் இதற்கு காரணம் என்பதை சத்யபால் மாலிக் சொல்லியிருப்பதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது என முரசொலி தெரிவித்துள்ளது. புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர் அவர். இந்த தாக்குதல் நடந்த பிறகு சில மாதங்களில் அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு மேகாலயாவின் ஆளுநராக ஆக்கப்பட்டார். அவரை எதற்காக அப்போது மாற்றினார்கள் என்ற சந்தேகம் பொதுவெளியில் அதிகம் ஏற்பட்டது. இந்த சந்தேகங்களுக்கான விடையை இப்போது அவரே தெளிவுபடுத்தி விட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற போது உள்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருந்தார். புல்வாமா தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சகத்தின் அலட்சியமும் சிஆர்பிஎஃப் படையின் பொறுப்பற்ற நடவடிக்கையுமே காரணம். நெடுஞ்சாலை வழியே வீரர்கள் வந்தனர். அந்த நெடுஞ்சாலையை தொடும் இணைப்பு சாலைகளும் மூடப்படவில்லை, சாலையும் பாதுகாக்கப்படவில்லை. இது முழுக்க முழுக்க உளவுத்துறையின் தோல்வி. சுமார் 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துகளுடன் அந்த கார் 10-12 நாட்களுக்கு முன்பே பாகிஸ்தான் எல்லையிலிருந்து பல சோதனை சாவடிகளை கடந்து வந்து அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருந்தது. அதனை யாருமே கண்டுபிடிக்கவில்லை. சம்பவம் நடைபெற்ற போது பிரதமர் மோடி உத்தரகண்ட் மாநிலம் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் இருந்தார். அங்கிருந்து வெளியில் வந்ததும் என்னிடம் பேசினார், வீரர்களுக்கு விமானங்களை வழங்கியிருந்தால் இது நடைபெற்றிருக்காது, நம்முடைய தவறு காரணமாகவே இந்த தாக்குதல் நடந்தது என்று பிரதமரிடம் கூறினேன். ஆனால் பிரதமர் மோடி அது பற்றி பேசாமல் அமைதியாக இருக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் இதையே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறார் மாலிக். இந்த தேசத்திற்கு யாரால் ஆபத்து என்பது இதன் மூலமாக தெரியவில்லையா? இத்தனை ஆண்டுகள் பதவியில் இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரின் சூழல் குறித்து பிரதமர் மோடி இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. அதன் மாநில அந்தஸ்தை பறித்தது தவறு, உடனடியாக மீண்டும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்கிற அவர், ஜம்மு காஷ்மீரை 2 பிரித்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றும் முடிவை கடைசி நிமிடம் வரை கவர்னரான தனக்கு சொல்லாமல் வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டுகிறார் என்பதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. சத்யபால் மாலிக் அளித்துள்ள அந்த பேட்டி அரசியல் ரீதியான அதிகார போட்டியால் விளைந்தது அல்ல, அவர் அரசியல் பேசவும் இல்லை. இந்த நாட்டின் பாதுகாப்பு எத்தகைய அலட்சியமானவர்களால் கையாளப்படுகிறது என்பதையே காட்டுகிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துள்ளன என கூறியுள்ள முரசொலி, 2016 ஜனவரி 2 நாள் நடந்தது பதான்கோட் தாக்குதல். இதில் 7 பாதுகாப்பு படை வீரர்களும் 6 தீவிரவாதிகளும் இறந்தார்கள். தீவிரவாதிகள் இந்திய ராணுவ உடையில் வந்தார்கள். மறுநாள் கைவினை குண்டு வெடித்து மேலும் ஒரு வீரர் இறந்தார். அதற்கு மறுநாள் வான்படை தளத்தை மீட்கும் நடவடிக்கை நடைபெற்றது. 2016 பிப்ரவரியில் பொம்பொரியில் 8 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். 2016 செப்டம்பரில் உரியில் இருக்கும் இந்திய ராணுவ தலைமையகத்தில் நடந்த தாக்குதலில் 19 படை வீரர்கள் பலியானார்கள். 2017 ஏப்ரல் 24 அன்று இந்திய பாதுகாப்பு படையினர் மீது சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் 24 வீரர்கள் பலியானார்கள். 2017 போபால் உஜ்ஜைனி தொடர் வண்டியில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 8 பேர் காயமடைந்தார்கள். 2017 அமர்நாத் கோவில் தாக்குதலில் 7 பேர் பலியானார்கள். 2017 லெத்திபோரா கமாண்டோ பயிற்சி நிலைய தாக்குதலில் 5 பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 2019 பிப்ரவரி 14 புல்வாமா தாக்குதல் நடந்தது. ஒரு தற்கொலை தீவிரவாதி தாக்கியதில் 40 படை வீரர்கள் பலியானார்கள். 2021 அக்டோபர் மாதத்தில் பொதுமக்கள் 11 பேர் பலியானார்கள். 2022 ஆகஸ்ட் 11 ரஜோரி இராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 இராணுவ வீரர்கள் மரணமடைந்துள்ளார்கள் என்பதை பட்டியலிட்டுள்ளது. இவைகளிலெல்லாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பு குளறுபடிகள் நடந்திருக்குமோ என்ற அச்சத்தை உருவாக்குவதாக சத்யபால் மாலிக் பேட்டி அமைந்துள்ளது என்று முரசொலி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.